Hi friends, so இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காண்பிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பட் சூப்பராட்டு உள்ள ஒரு சாக்லேட் ஃப்ரூட் கேக். ஸோ இதை வந்து சாக்லேட் ப்ளம் கேக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரேசன்ஸ், அந்த கருப்பு கலர் கிஸ்மிஸ் வந்து சீட்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. கடையில் உங்களுக்கு சீட்லெஸ்ஸுன்னு கிடைக்கும். சீடோடு இதை போட்டிங்கன்னா ப்ளம் கேக்கில் வந்து இடையில இடையில அந்த ஸ்டெம்மு வந்து ஒருமே வாயில் தட்டு போடும், அது நல்லா இருக்காது. அதனால அது வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸும் ப்ரூன்ஸும், இந்த மூணு ஃப்ரூட்ஸ் தான் தேவை. ஸோ டேட்ஸு ப்ரூன்ஸ் இது இல்லைன்னா நீங்கள் வந்து கிஸ்மிஸே ரெண்டு கப் போட்டுக்கோங்க. இந்த இதையே இல்லைன்னா ப்ரூன்ஸ் டேட்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு கப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெண்டு எக்கு, மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இது வந்து அரை கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும், ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகர்னால் சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை, அரை கப் தேன், அரை கப் வாட்டர், அப்புறம் 100 கிராம் பட்டர், ஒரு கப்பு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஏதாவது ஒரு ஸ்பைஸ் பவுடர், இது வந்து சின்னமன். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாஸ்பேன் மட்டும் போதும். அந்த சாஸ்பேன் எடுத்துக்கோங்க, அடுப்பில் வைக்கிறதுக்குன்னா ஒரு பாத்திரம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கருப்பு கலர் ரேசன்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். சீட்லெஸ் ரேசன்ஸ், அப்புறம் பேரிச்சம்பழமும் டேட்ஸும் ப்ரூன்ஸும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பட்டர். ஸோ எல்லாத்தையுமே ஒரே பேனில் ஆட் பண்ணிட வேண்டியதான், அதான் இதில் உள்ள பியூட்டி. அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், இது வந்து நீ இது இல்லேட்டாக சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கரை பவுடர்ட் சர்க்கரை. அதுக்கப்புறம் தண்ணி, அரை கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அது கொக்கோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், நல்ல குவாலிட்டி கொக்கோ பவுடராக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது சாக்லேட் ஃப்ரூட் கேக். அதுக்கப்புறம் தேன், அரை கப் தேன். ஸோ இதில் வந்து இதை ஒரு மாதிரி ஒரு சின்ன கிரேட்டர் எடுத்துகிட்டு இதோட தொலியை வந்து துருவிக்க போகிறேன். ஸோ மெயினாக வந்து இந்த ஆரஞ்சில் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து ஜூஸை விட அதோட தொலியில் தான் இருக்குது. இதுதான் ஆரஞ்சு ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஆயில்ஸ் உண்டு இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜெஸ்ட் அவ்வளோ வந்துடுச்சு. ஸோ ஆரஞ்சை கட் பண்ணிட்டேன். ஒரு ஃபுல் ஆரஞ்சிலேருந்து ஜூஸை மட்டும் புழிஞ்சு ஊற்றிட போகிறேன். ஸோ உள்ட்டாவாக நம்ம புழிஞ்சோன்னா சீடு ஏதாவது இருந்தாலும் உள்ளே விழாது. ஸோ நான் இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகி ஒன்றா வரும்போது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸோ இது ஏன் கொதிக்க விடுறோன்னா இதில் போட்டிருக்கிற பட்டர் மெல்ட் ஆகணும், அப்புறம் அந்த சாக்லேட் கொக்கோ பவுடர் வந்து ஹீட் பண்ணும்போது இன்டென்ஸ் ஆகும், ரொம்ப சாக்லேட்டி ஆகும். அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து அந்த ரேசன்ஸ் எல்லாம் நம்ம சோக் பண்ணலைல்ல, இல்லாட்டி யூஸ்வலாக வந்து 2 மாதத்துக்கு ஃப்ரூட் கேக் பண்ணணும்னா 2-3 மாதம் முன்னாடியே ரேசன்ஸை வந்து ரம்மில் ஊற்றி சோக் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம பண்ணாததுனால ரேசன் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிலிங் மூலமாட்டு அந்த கிஸ்மிஸ் டேட்ஸ் ப்ரூன்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆகி பயங்கர ஜூசி ஆயிரும். ஸோ இது வந்து நான் ஆல்கஹாலிக் வெர்ஷனாக நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் ரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மெல்ட் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாக்லேட் மிக்சர் நல்லா கொதிக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிக்கும் போது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கான்னு தெரியும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கூலாக விட்டுருங்க. ஸோ ரொம்ப கோல்டாகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இப்படி ரொம்ப பைப்பிங் ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முட்டை போடும்போது இதில் முட்டை டைரெக்டாக போட்டோன்னா முட்டை வந்து வெந்துடும், அது நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அது நல்லாவும் இருக்காது. அதனால இது வந்து ஒரு 15 நிமிஷம் கூல் ஆகட்டும். ஸோ நான் வந்து இதை வந்து இந்த 6-inch கேக் பேன்லேயும் இந்த சின்ன 5-inch ஸ்கொயர் கேக் பேன்லேயும் நான் பேக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணிட்டேன். இது பார்ச்மெண்ட் பேப்பர் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா ஒட்டும். ஸோ இந்த ரவுண்ட் கேக் பேனுக்கு எப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணணும் பாட்டம்லன்னு காணிக்கிறேன். ஸோ இதை உள்ட்டாவை திருப்பிக்கோங்க. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி இதை எவ்வளோத்துக்கு ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி மடக்கிட்டே இருங்க. ஓகேயா? அதே மாதிரி இங்கேயும் மடக்கும்.
இப்படி மடக்கிட்டு இந்த கேக் பேன்ல சென்டர்ல இருந்து சும்மா உத்தேசமாட்டு இதை இப்படி சென்டர்ல வச்சுட்டு இது எவ்வளவுக்கு வருதுன்னு பார்த்து இதை மடக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மடக்கின இடத்த கர்வாட்டு இப்படி கர்வா வெட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டு கிடச்சிரும். அந்த ரவுண்டு வந்து இந்த பேஸில் அழகாக வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்பேச்சுலாவை எடுத்துட்டேன், ஒரு விஸ்க் எடுத்துட்டேன், ஏன்னா வந்து மாவெல்லாம் பீட் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கு அடுத்து ரெண்டாவது முட்டை. ஸோ டோட்டலாக ரெண்டு எக்கு. ஸோ எக்கு போட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டுடலாம். இது வந்து ஒரு கப் மைதா மாவு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதையும் போட்டாச்சு. இந்த ஃப்ரூட் கேக்குக்கு அந்த ஸ்மெல் தரக்கூடிய ஸ்பைசஸ். ஸோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் ஜிஞ்சர் பவுடர் போட்டுக்கலாம், சுக்கு பொடி தான் ஜிஞ்சர் பவுடர், அதுக்கப்புறம் சினமன் பவுடர். மெயினாக சினமன் இருந்தாலே போதும், அதுவே உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் தந்துடும். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம பேனில் மாற்றிடலாம். ஸோ இதில் இதை வந்து நான் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன், இதை வந்து நார்மல் ஒரு கடாயில் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ மொதல் வந்து ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அடி கனமாட்டு ஒரு கடாய், நான் ஹார்ட் அனடைஸ்ட் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே கீழே வந்து இந்த மாதிரி இந்த குக்கரில் வரும்ல இந்த தட்டு வச்சு நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமாக ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு அவன் மாதிரி இருக்கும், இதுக்கு ஒரு டைட் மூடியும் வேணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த கேக் பேன் வச்சுட போகிறேன். இந்த பேன் ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த கேக் பேனை நான் அந்த இதுக்கு மேலே வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு நல்ல லோவஸ்ட் டெம்பரேச்சர் அடுப்பை செட் பண்ணிவிட்டு ஒரு 30-35 நிமிஷம் இன்பிட்வீன் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கத்தியை விட்டு குக் ஆகிடுச்சான்னு. ஸோ அவனை வந்து நான் 150 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரேயை நம்ம உள்ளே வச்சிடலாம். ஓகே, ட்ரேயை உள்ளே வச்சுட்டு இது வந்து ஒரு 30-35 மினிட்ஸ். ஸோ நம்மளோட ரெண்டு ப்ளம் கேக்குமே சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இது நான் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டேன். ஸோ எல்லாம் எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு ரெண்டுமே பேக் பண்ண. பட் நீங்கள் வந்து ஒரு இடையில வந்து குத்தி பார்த்துக்கோங்க பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஏதாவது ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா கத்தியோ வச்சு குத்தி பார்த்துட்டு க்ளீனாக வந்துட்டு தான் பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இல்லைன்னா கூட ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். ஒரு கத்தியை வச்சு சைடில் வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு கீழே பார்ச்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாது, ரெண்டு சைடும் மட்டும் இலக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து அன்மோல் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக்கை கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரூட்டியாக இருக்கும், பயங்கர டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.